கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். என்னோட வீட்டில இருந்து நான் வேலை செய்யற ஆபீஸோட தூரம் 5 கிலோமீட்டர். 1000 மீட்டர்னா அது 1 கிலோமீட்டர் இல்லையா? அப்போ 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர் வரும். எதுக்கு நான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? நம்ம சுதாவோட அப்பா டெய்லருக்காக சுதா கிட்ட சில அளவுகளை எடுத்தாரு. அதை பார்த்த சுதாவுக்கு இந்த எல்லா அளவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. அவ என்னென்ன அளவுகளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கிட்ட தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, அம்மாவோட போன் எங்கயும் அடிக்குது பாரு, அது எங்க இருக்குன்னு தேடி அம்மாட்ட கொடுமா. அப்பா, எனக்கும் சவுண்ட் கேக்குதுப்பா, ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. அட கடவுளே, சூட்கேஸ்ல துணியை மடிச்சு வைக்கும் போது போனையும் தெரியாம வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு டெய்லர் என்ன கால் பண்றாங்க? ஹலோ, நான் டெய்லர் பேசுறேமா. நம்ம சுதாவோட யூனிஃபார்ம் தைக்கலாம்னு எடுத்தேன். எடுக்கும் போதுதான் கவனிச்சேன் தோள்பட்டை அளவை மட்டும் அளக்க மறந்துட்டேன்னு. கொஞ்சம் தோள்பட்டை அளவை மட்டும் அளந்து சொல்றீங்களாமா? கண்டிப்பாண்ணே, அப்படியே லைன்ல இருங்க. சுதாப்பா, சீக்கிரமா சுதாவோட தோள்பட்டையை மட்டும் கொஞ்சம் அளவிடுங்களேன். இப்ப அந்த அளவு டேப்பை போய் நான் எங்க தேட? இந்த இருக்குல்ல, குறிச்சுக்கமா, இது 30 சென்டிமீட்டர். அண்ணே, தோள்பட்டை 30 சென்டிமீட்டர். தேங்க்ஸ்மா. அண்ணே, அப்படியே வேற ஏதாச்சும் அளந்து சொல்லணுமா? வேண்டாமா, இது மட்டும் போதும், யூனிஃபார்ம் 4 நாள்ல ரெடி ஆயிரும். சரிங்கண்ணே. சுதா, உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் சூட்கேஸ்ல எடுத்து வச்சிட்டியா? 2 ஸ்வெட்டர்ஸையும் எடுத்து வச்சுக்கணும், பெங்களூர் ரொம்ப குளிரா இருக்கும். நம்ம ட்ரெயின் 9 மணிக்கு தானே, ஏன் காலையிலேயே உங்க அம்மா இவ்வளவு டென்ஷனா இருக்கா? என்ன சுதா யோசிச்சிட்டு இருக்க? நான் டெய்லர் அங்கிள் கடைக்கு துணி அளவு எடுக்க போயிருந்தப்போ அந்த அங்கிள் அவங்களோட அளவு டேப்ல அளவு எடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க வேற ஒரு டேப்ல என்னோட தோள்பட்டைய அளந்தீங்க. அதான், டெய்லர் அங்கிள் எடுத்ததும் நீங்க எடுத்ததும் ஒரே அளவா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்பா. இதுதான் உன் பிரச்சனையா? உலகத்துல நீ எங்க போய் எந்த நேரத்துல எந்த டேப்ல அளந்தாலும் 30 சென்டிமீட்டர் அப்படியே 30 சென்டிமீட்டராகவே தான் இருக்கும். அது எப்படிப்பா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அளவெடுக்கணும்னா மக்கள் அவங்களோட கை கால் மாதிரியான உடல் பாகங்களை வச்சு தான் அளவெடுப்பாங்க. நம்ம கூட இந்த கோவில் வாசல்ல பார்த்தமே அந்த பூக்காரக்கா, அவங்க கூட கையால் தான் அளந்தாங்க, அவங்கள மாதிரி தான். ஆனால் அது சரியான அளவாக இருக்காது, தெரியுமா? ஏன் சொல்லு. ஒருவேளை அது துல்லியமா இருக்காதோப்பா? கரெக்ட். ஆனா எதுக்காக துல்லியமா இருக்காதுன்னு சொல்லு. எனக்கு தான் தெரியுமே, அன்னைக்கு 2 பேரும் பூ விக்கிறத பார்த்தேன். அதுல என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு, இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசான ஆன்டி. அப்ப அம்மா சொன்னாங்க ஆன்டியோட கை நீளமா இருக்கும்னு, அதனாலதான் அவங்க எடுக்கிற அளவு நீளமா இருக்கும். கரெக்டாப்பா? சரியா சொன்ன சுதா. இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் SI யூனிட் அப்படிங்கற சர்வதேச அளவோட அமைப்ப கொண்டு வந்தாங்க. SI யூனிட்டா? அப்படினா என்னப்பா? அது ஒரு பிரான்ஸ் நாட்டு நிறுவனம். அவங்க தான் நீளம், எடை, நேரம், வெப்பநிலைக்கான யூனிட்களை உருவாக்குனாங்க. அதுதான் நாம இப்ப பயன்படுத்துற அளவுகள். அதனால யாரு எங்க எப்ப எடுத்த அளவா இருந்தாலும் அதே அளவை நாம எடுத்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படினா இன்னைக்கு நீங்க என்னோட தோள்பட்டை அளவு எடுத்தீங்களே, அதுவும் SI யூனிட்டோட சென்டிமீட்டர் தானா? சொல்லப்போனா மீட்டர் தான் நீளத்தை அளக்கக்கூடிய SI யூனிட். எல்லாத்தையும் மீட்டரால் அளக்க முடியாதுங்கிறதுனால தான் துணை யூனிட்களை உருவாக்குனாங்க. அதுதான் சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், கிலோமீட்டர், எல்லாமே 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேப்பா. சரி, இந்த மில்லி மீட்டர் கிலோமீட்டர்னா என்னப்பா? அதை நாம இன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது பேசலாமா? சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்க, போய் சீக்கிரமா பேக்கிங்க முடி. ஓகேப்பா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். இப்ப புரியுதா நான் எதுக்காக வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுக்கும் நீங்க வேலை பாக்குற இடத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு? உங்க பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல சந்திக்கலாம். நன்றி.